வணக்கம். டைபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசியர் அண்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு அபிசியலாகவே ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு வந்து ஒரு 7 மணி போல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணாதவங்களுக்கு எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். அதே போல் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. இந்த பார்ட் ஏல தமிழுக்கு நீங்கள் 50க்கு 20 மதிப்பெண் எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து அந்த ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு வந்துடுவீங்க. இந்த பார்ட் பியில் 75 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தால் நீங்கள் லெஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போவீங்க. மற்றபடி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசிஆர், டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்று டேரெக்டாக இன்டர்வியூ அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா அபிஷியல் ஆன்சர்க்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும், எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் நான் நெக்ஸ்ட் லெவல் போவேன் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்டுக்கிருந்தீங்க. கட் ஆஃப் வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து குறைஞ்சது 200-300 பேர் கேட்டேனாச்சும், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டால் தான் நமக்கு அதுக்கான ஐடியாஸ் வரும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்வே ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேங்க. இந்த சர்வே ஃபார்ம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த காணொலியில் ஓரளவு ப்ரிடிக்டடாக வந்து நம்ம கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் எதிர்பார்க்கலாம், அவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மற்ற எல்லாமே வரப்போ வர மாவட்ட நீதிமன்றத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் அந்த சர்வே ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஃபில் பண்ணுறோம்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? மொதல் வந்து சர்வே ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த போல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அபிஷியல் ஆன்சருக்கு வந்து சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ இதாங்க நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வே ஃபார்மு. நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்வே ஃபார்மை தவறாத ஃபில் பண்ணுங்கள். ஸோ முதல்ல என்ன கேட்குது அப்படின்னா, ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க. நம்ம சர்வே ஃபார்மில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, அப்புறம் உங்கள் நேம் கொடுங்க, அப்புறம் வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுனீங்க, டைப்பிஸ்டா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரா, டெலிஃபோன் ஆப்ரேட்டரா, கேசியரா, அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி முஸ்லீம், பிசி லேடி ஜென்ரல் கேட்டகரி, அதை டிக் பண்ணிவிட்டு பார்ட் பி வந்து ஏன்னா அந்த ஸ்கோரை தான் நம்ம கன்சிடர் பண்ணி எழுதுகிறாங்க, சரிங்களா? 75க்கு நீங்கள் எவ்வளோ வந்துடும் ஆன்சர் கீ செக் பண்ணதில் 55, 60, 40, 48 அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும். நிறைய பேர் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு 2 நாளில் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு ப்ரிடிக்டபுளாக வந்து இவ்வளோ மார்க்கு மேலே எத்தனை பேர் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு காணொலியாக போட்டு உங்களுக்கு தெரிவிக்கலாம், சரிங்களா? அதனால் மறக்காமல் இந்த சர்வே ஃபார்ம் வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரிங்களா? மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் கூகுளில் போய் எம்கேசிசி ரெக்ரூட்மெண்ட் போட்டாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட்டு தான் வரும், எம்கேசிசி ரெக்ரூட்மெண்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்ம சைட்டுக்கு போயிடும், எம்கேசிசி ரெக்ரூட்மெண்ட் சைட்டுக்கு. ஸோ போனோடனே ஸோ ப்ரொப்போசர் ஆன்சர் கீ சீரீஸ் காமன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இந்த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேனுவலாகவே உங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க கொஸ்டின் புக்லெட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி வந்து 2 சீரீஸாக ஏ சீரிஸு, ஈவன் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் ஏ சீரீஸ், ஈவன் சீரீஸ் 2 சீரீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கீ பிடிஎஃப் ஓப்பன் ஆகிருங்க. ஸோ இது வந்து அபிஷியல் ஆன்சர் கீ, சரிங்களா? உத்தேசம் தான் இது. ஒரு சில இது உங்களுக்கு மாறுதலாக இருக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி வந்து அபிஷியல் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். இருந்தாலும் நீங்கள் அபிஷியல் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த அதாவது நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த சர்வே ஃபார்ம் மட்டும் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்மே இந்த ஆன்சருக்கு பிடிஎஃப்மே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க வந்து டைரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சர்வே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 2 நாளாக கட் ஆஃப் வந்து வீடியோ போடுறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு தொடர்ச்சியாக நம்ம காணொலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து தயாராகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றொரு காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இது சம்பந்தமாக டவுட்னாலும் கமெண்ட்ல தெரிவிங்க, அடுத்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.